இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நம்ம ஷாப் அப்டேட் பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு புரியாது. நம்மளுடைய ப்ரீவியஸ் பேக்கிங் மெட்டீரியல் சேல்லாம் கொஞ்சம் ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாம் நீங்கள் ரெஃபர் பண்ணி பாருங்கள். அப்போ உங்களுக்கு இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் அண்டர்ஸ்டாண்டிங்காகவும் இருக்கும். ஸோ நம்ம ரீசெண்டாக நம்ம ஷாப்பில் என்னென்னலாம் புதுசு புதுசாக அப்டேட் பண்ணியிருக்கோம்னு சொல்லி நம்ம டக்குன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்க அப்படின்னா பீஸா பேன் வந்து நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். இது வந்து 100% வந்து பியோர் அலுமினியம் நான்ஸ்டிக் கோட்டட் பீஸா பேன் தான். இந்த பேன் பயன்படுத்தி நீங்க பீஸா பண்ணிக்கலாம், இல்லைன்னா பிஸ்கெட்ஸ் பண்ணிக்கலாம், இல்ல ரெண்டு ரெண்டு பப்ஸ் வந்து நீங்க ரொம்ப சூப்பரா இதுலயே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இதுல வந்து நல்லா பெரிய 3 பன் வரைக்கும் நம்ம இதுலயே பண்ண முடியும். இது ரொம்ப பெர்ஃபெக்ட்டாவும் இருக்கும். அதோட இது 100% அலுமினியமும் கூட. ஸ்டீல்ல வந்து யூஸ் பண்ணாதீங்க, அது சீக்கிரமா வந்து துருப்பிடிச்சிரும். முடிஞ்ச வரைக்கும் நான்ஸ்டிக் அலுமினியம் கோட்டடா வாங்கி பயன்படுத்தினீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்ப நாளுக்கு இருக்கும். அடுத்து வந்து அலுமினியம் ஸ்கொயர் கேக் டின் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நம்ம 5 இன்ச் மட்டுமே வச்சுருந்தோம், இப்போ ரீசெண்டாக 6, 7, 8 நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். இந்த கேக் டின்ஸ் பயன்படுத்தி எவ்வளோ கேஜி கேக் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடியே கேட்லாக்ல டிஸ்கிரிப்ஷனில் கிளியராக நான் கொடுத்துருப்பேன், நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து வந்து பிரெட் மோல்டு கேட்டிருந்தீங்க, பிரெட் மோல்டு வித் கவரோட கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால் நான் பிரெட் மோல்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, ஒரு கேக் வந்து நான் இதை பயன்படுத்தி பண்ணியிருந்தேன். அதே 1/2 kg பிரெட் மோல்டு தான் நான் வந்து சேலில் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல் பர்பஸ் சீசனிங் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் பீஸாஸ் பண்ணுறதுக்காக சீசனிங் ஆட் பண்ண சொல்லி கேட்டுகிட்டே இருந்தீங்க. சீசனிங்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இது எல்லாமே ஒரே ஆல் பர்பஸ் மாதிரி நான் தேடும்போது எனக்கு ஹரிமா பிராண்டில் ஆல் பர்பஸ் சீசனிங் வந்து அவைலபிளாக இருந்துச்சு. ஸோ அதனால் நான் இதை வந்து சேலில் அப்டேட் பண்ணியிருக்கேன். இதை வந்து நீங்கள் பீஸாஸ்க்கு ஆட் பண்ணிக்கலாம், பாஸ்தா செய்யும்போது ஆட் பண்ணிக்கலாம், நூடுல்ஸு, அடுத்து வந்து நீங்கள் வெஜ் சூப்ஸ் ஏதாவது பண்ணுறதா இருந்தாலுமே நீங்கள் அதுக்குமே ஆட் பண்ணலாம்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்து சேம் இதே பிராண்டில் வந்து வேறு என்னென்னலாம் அவைலபிளாக இருக்குன்னு செக் பண்ணும்போது அவங்க கிட்டே ஐசிங் சுகர் இருந்தது, கஸ்டர்ட் பவுடர், அடுத்து கோகோ பவுடருமே நான் யூஸ் பண்ணி பார்த்தேன், அதுவும் நல்லா இருந்துச்சு. அடுத்து இது பார்த்தீங்கன்னா எனக்கு பேக்கிங்காக நான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்த ஒரு வினிகர் தான் இது. நேச்சுரல் வினிகர்ஸ் வந்து ஏதாவது ஒரு பேக்கிங்க்கு நீங்கள் ஆட் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் ஹரிமா பிராண்டில் உள்ள நேச்சுரல் வினிகர் கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதையுமே நான் வந்து சேலில் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, அடுத்து வந்து ஆக்டிவ் ட்ரை ஈஸ்ட்டு, நெக்ஸ்ட்டு ஹரிமலை ஜெலட்டினும் கொடுத்துருந்தாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம சேலில் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து டைகர் பிராண்டில் உள்ள ரெட் வெல்வெட் கேக்கு, நான் ஆல்ரெடி இதை பயன்படுத்தி ஒரு கேக் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன், இதுவும் நல்லா இருந்துச்சு. ஸோ இதையும் நான் வந்து சேலில் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து ஒயிட் காம்பவுண்ட் சாக்லேட் ஆட் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்ம டார்க் காம்பவுண்ட் வச்சுருந்தோம், இப்போ பார்த்தீங்கன்னா ஒயிட் காம்பவுண்ட் சாக்லேட் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து லிக்விட் ஃபுட் கலர்ஸ் வந்து நான் ஒன்று ஒன்றாவே தனித்தனியாக நான் கேட்லாக்ல ஆட் பண்ணிக்கிட்டேன். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம காம்போஸ் செட் மாதிரி வச்சுருந்தோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு மொத்தம் 10 கலர் வருது. மொத்தமாக இந்த லிக்விட் கலர்ஸில் நீங்கள் தனித்தனியாக வாங்குறதா இருந்தாலுமே நீங்கள் தனித்தனியாக ஆட் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த எசன்ஸு காம்போஸ் செட்டு மட்டும் கொஞ்சம் நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி வந்து நான் வெனிலா எசன்ஸை வந்து ப்ரௌன் கலரில் நான் இது கூட ஆட் பண்ணியிருந்தேன். பட் சேம் நமக்கு மில்க் மிக்ஸ்லேயே வெனிலா ஃப்ளேவரும் கொடுத்துட்றாங்க. ஸோ அதனால் நான் அதையுமே வந்து ஆட் பண்ணி மொத்தம் 7 காம்போஸ் செட்டை நான் இந்த மாதிரி நான் மாற்றிட்டேன். நிறைய பேர் சுகர் ஸ்ப்ரிங்கிள்ஸ் எல்லாமே நிறைய டிசைன்ஸில் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இப்போதைக்கு என்னால் ரெயின்போ சுகர் பால்ஸும் இது கூட சில்வர் ஒன்று வந்து ஆட் பண்ண முடிஞ்சிச்சு. கேக் டின்ஸ்லையுமே இதுக்கு முன்னாடி நம்ம காம்போஸ் செட் மாதிரி கொடுத்துருந்தோம், நான் கேட்லாக்ல தனித்தனியாக ஆட் பண்ணவே இல்லை. இதுக்கப்புறம் நீங்கள் தனித்தனியாகவே இந்த 3 ரவுண்ட் கேக் டின்னும் நீங்கள் பார்க்கலாம். 4, 6, 8 அப்படின்ற இன்ச்சஸில் வந்து நான் ரவுண்ட் கேக் டின் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து கேக் ஜெல் கேட்டிருந்தீங்க, கேக் ஸ்கிராப்பர் கேட்டிருந்தீங்க, அடுத்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா சாக்லேட் மோல்டும் கேட்டிருந்தீங்க. இது மூணுமே வந்து 1 வீக் உள்ளேயே வந்துடும், 1 வீக் கூட ஆகாது, ஒரு 3-4 டேஸ்க்குள்ளே வந்துடும். நீங்கள் கேட்லாக் செக் பண்ணுங்கள், ஒன்ஸ் அது அப்டேட் ஆனதையும் நீங்கள் அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த பொருட்களுக்கு உண்டான டீட்டெயில்ஸ் பிரைஸ் டீடைல்ஸும் எல்லாமே கிளியரா நம்மளுடைய கேட்லாக்ல இருக்கு. நீங்க கேட்லாக் செக் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்றதுக்கு 8056031758 இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணி நீங்க கேட்லாக் முடிஞ்சா நீங்க டைரக்டாவே நீங்க பாத்துக்கலாம். இல்ல உங்களுக்கு பார்க்க தெரியல அப்படின்னா ஜஸ்ட் கேட்லாக் அப்படின்னு அனுப்பிச்சு விடுங்க, நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன். இப்போதைக்கு வந்து அப்டேட்ஸ் எல்லாமே இதுதான். இல்ல இன்னும் வந்து நிறைய பேக்கிங் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே என்னென்ன ஆட் பண்ணா உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்க கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஒரு ரிக்வஸ்ட்டையும் நான் அக்செப்ட் பண்ணிவிட்டு ஒரு ஒரு புது பேக்கிங் ப்ராடக்ட்ஸுமே நான் அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் டைரெக்டாக நம்ம ஷாப்பை விசிட் பண்ணி வாங்குறதா இருந்தாலும் வாங்கிக்கலாம், இல்லை நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பிளேஸ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.
அதே மாதிரி ஸ்க்ரீனில் தெரியுற அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் டைரெக்டாகவும் விசிட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாகவே நம்ம வந்து டெலிவரி பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வரைக்கும் எனக்கு ரொம்ப நல்ல நல்ல ஃபீட்பேக்ஸ் கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ அது எல்லாத்துக்குமே நான் ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எனக்கும் நம்ம சேனலுக்கும் எப்பயுமே சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிற உங்கள் எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச்.